அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு சில காரணங்களை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து 2019 டிஆர்பி தான் பாஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 2013, 2015, 2017 இந்த டிஆர்பி எல்லாமே எழுதினேன். இருந்தாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. 2017 டிஆர்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அந்த டிஆர்பிலுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாமே என்னுடைய நான் சக்ஸஸ் பண்ண முடியாததுக்கான ரீசன் சரிங்களா. ஒரு சில பேத்துக்கு இன்னும் இதோட எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்ஃபியூஷன், என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பி வருமா வராதா. 15 முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 15 முடிஞ்ச உடனே எல்லா டைமுமே சரிங்களா, 15 2013 அதுக்கடுத்து 17 இந்த டைம் எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி முடிஞ்சோடனே உடனே அடுத்த டிஆர்பி வரும், அடுத்த டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் 2015 முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டிஆர்பி வரும்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். சரி நம்ம வந்து ஸ்கூல் போயிட்டு படித்தா பாஸ் பண்ண முடியல, ஏன்னா 13, 15 இதெல்லாமே ஸ்கூல் போயிட்டுருந்தேன். அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ 13 வந்து காலேஜ் முடித்தோடனே எழுதந்து, 15 அப்போ நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் என்னால் பாஸ் பண்ண முடியல. இன்னொரு ரீசன், நான் படிக்கவும் இல்லை சரிங்களா, அதிகமாக படிக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2017 ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாமே போனேன். அந்த கோச்சிங் கிளாஸஸ் வந்து எப்படி அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஏதாவது நியூஸ் வந்துச்சு, டிஆர்பி பற்றின நியூஸ் வந்துச்சுன்னா கிளாஸ் வைப்பாங்க. அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருவாங்க. அதாவது 2 வாரம் கழித்து அடுத்து வரும், ஒரு யூனிட்டில் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட்டு வைப்பாங்க. இருந்தாலுமே நான் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி அந்த அங்கே குடிக்கக்கூடிய மெட்டீரியல் இதெல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில புக்ஸ் இதெல்லாமே என்னோடய மேஜருக்கு வச்சுருந்தேன். அதையும் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரிங்களா. இருந்தாலும் அப்போ வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரீ டைம் தான் சரிங்களா, ஃபுல் டே ஃப்ரீ தான். இருந்தாலும் நான் அதை வந்து என்ன பண்ணல அப்படின்னா அதிகமாக எஃபோர்ட் எடுத்து படிக்கல. எப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் நியூஸ் வருதோ அப்போ அந்த 1 மந்த் படிப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஸ்லோவாகிடும் சரிங்களா. சரி அப்புறமா படிச்சுக்கலாம், ஏன்னா இன்னும் கால் ஃப்ரீ வரல இல்லை, அதனால் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா கால் ஃப்ரோ வந்த பிறகு படிச்சுக்கலான்னு வெயிட் பண்ணதுனால என்னால் நிறைய யூனிட் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கவர் பண்ண முடியல சரிங்களா. அதனால் கன்ஃபியூஷன்லே இருக்காதிங்க, கால் ஃப்ரோ வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ கால் ஃப்ரோக்கு முன்னாடியே படிச்சுருங்க நம்ம. ஏன்னா டிஆர்பின்னு போயிட்டோம், எனக்கு அப்போ அந்த மைண்ட் செட்டு அந்த மாதிரி இல்லை சரிங்களா. நம்ம டிஆர்பிக்குன்னு போயிட்டோம், நம்ம வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சரி படிப்போம், ஏன்னா சென்ட்ரலுக்கு தெரியாதான், நமக்கு தான் கோச்சிங் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டுமே, அவங்க வந்து கண்டினியூவாக நடத்த போகிறாங்க, அவங்க சொல்லும்போது நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்க சொல்லும்போதெல்லாம் எப்போல்லாம் சொல்லுவாங்களோ அப்போ தான் படிப்போம். ஒரு 2 வாரம் கேப் போட்டாங்கன்னா அந்த 2 வாரமும் என்ன பண்ணுறதில்ல படிக்கிறதில்ல, 3 வாரம் கேப் போட்டாங்கன்னா 3 வாரமும் படிக்கிறதில்ல. அதனாலே நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா பாதி படிக்க முடியல, ஒரு 70% இந்த மாதிரி தான் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் நான் போனேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, ஒரு 2 யூனிட் 3 யூனிட் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேங்க, அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே படித்தவங்க ஏற்கனவே கிளாஸஸ் வந்து போனவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் படிக்கவே இல்லை, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த 3 யூனிட்டை எப்படி 1 வீக்கில் 2 வீக்ஸில் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இதெல்லாமே வச்சாங்க. மோஸ்ட்லி அங்கே ஏற்கனவே ரெகுலராக படித்தவங்க, இதற்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்களாம் சூப்பரான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் டெஸ்ட் இதெல்லாமே நம்மளது வந்து ஆவரேஜ் மார்க்கு கம்மியான இது தான் இருக்குது. அதிலே நமக்கு வந்து பாதி வந்து டென்ஷன் அதிகமாகிடுச்சு, ஐயோ இவ்வளோ கம்ப்ளீட்டாக பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சிலபஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனீங்கன்னா அங்கே வந்து உங்கள் சென்டரில் கொடுக்கணுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கியாவது நீங்களே ஓனாக என்ன பண்ணுங்கள் படிங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணுறேங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்காதிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், யூனிட்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு ஐடியா கிடைக்கும், அதுக்கடுத்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு கிடைக்கும். அந்த ஆப்ஷனை வச்சு அடுத்த இயர் கொஷினில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து மெயினில் ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா. அதனால்
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாமே பாருங்கள். அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஷின் பேப்பரை பார்த்துட்டு கொஷின் வந்து ஆன்சர்ஸ் பண்ணேன். ஒரு 10 கொஷின் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷினுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர்ஸே வந்து எல்லாமே தெரியாத மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது அந்த 20-25 கொஷின் தான் எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 20-25 கொஷின் வந்து தப்பானதுனால ஆன்சர் சரியாக தெரியாததுனால அடுத்தடுத்து தெரிஞ்ச கொஷினுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பதட்டத்தில் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. அந்த டைம் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனாக தான் வந்துச்சு. எனக்கு ஒரு 7-8 மார்க்ஸ் அவ்வளோதான். அந்த 7-8 மார்க்ஸ் வந்து குறைஞ்சதுக்கான ரீசன் அந்த எக்ஸாம் ஹால் டென்ஷன் சரிங்களா. என்ன அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் ஐயோ நம்ம வந்து எல்லாமே தப்பு பண்ணிகிட்டே வரமே என்ன போதோ, நம்ம வந்து அப்பயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஐயோ ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்துடுச்சு. அதுவே மிகப்பெரிய தவறு நான் நினைக்கிறேன். அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா கொஸ்டின் தெரியுது தெரியல. நான் 2019 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் எனக்கு ஆன்சரே வந்து என்ன பண்ணல தெரியல, நான் வந்து டென்ஷனே ஆகலை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் என்ன இதுன்னா நமக்கு ஓஎம்ஆருக்கு பதிலாக ஆன்லைனில் டெஸ்ட் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. 2019 போயிட்டு அந்த ரோலிங் சேர் மாதிரி போட்டிருந்தாங்க ரிலாக்ஸாக. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி 17 பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு டென்ஷன் ஆனது. 19 அந்த இதில் அந்த டென்ஷனே ஆகலை சரிங்களா. தெரிஞ்ச கொஷின் தெரியாத கொஷின் எதாக இருந்தாலும் ஒரே மாதிரியே ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓரளவு கட் ஆஃப் இதெல்லாமே எனக்கு வந்து மார்க் வந்து வந்துருச்சு. அதனால் 2019 சக்ஸஸ் பண்ணேன். அதனால் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா டென்ஷனே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்தாலும் சரி தெரியாத கொஷின் வந்தாலும் சரி அந்த இது சொல்ல எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆகா ஈஸியான கொஷின்ஸாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஷின் மற்றவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதனால் கொஷின் வந்து தெரியல அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணாதீங்க, பதட்டப்படாதீங்க. எக்ஸாம் ஹாலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈவன் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி சரிங்களா. அதிலே நம்ம வந்து பாதி அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன பண்ணிடும் குறைச்சிரும் சரிங்களா. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுடைய மேஜர்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி செகண்ட் பார்ட்டு தான். மோஸ்ட்லி எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எதனாச்சும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன படிச்சுட்டு போனாலும் அங்கே நமக்கு என்ன வருதோ அதுதான் எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். மேஜரு நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து மேஜர்ஸ் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேஜரில் அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது பாருங்கள். சிலபஸை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா பாருங்கள். டெஸ்ட் எழுதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எல்லாமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்ஜெக்டிவ் புக் இருந்தால் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அல்லது ஏதாவது சென்டருக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பாருங்கள். முக்கியமாக கோச்சிங் கிளாஸஸ் வந்து 90% வந்து நம்பி இருக்காதிங்க. ஒரு சில சென்டரில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஒரு சில சென்டரில் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய மேலே கான்ஃபிடண்ட் வச்சு நீங்கள் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. ஏன்னா இப்போ கோச்சிங் கிளாஸஸ் வந்து 100 போகிறாங்கன்னா 100 அந்த சென்டரில் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே காம்படிட்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு சென்டருக்கு போனாலுமே நமக்கே தெரியும் அந்த சென்டர்லேயே நம்மளை சுற்றி வந்து என்னது 100 காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். கால் ஃபர் பண்ணக்கூடிய போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கு 200-300 இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வைஸாக வரும் சரிங்களா. அப்போ அங்கேயே 100 காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அட்வான்ஸாக படிக்கணும். அதனால் முன்கூட்டியே எந்தளவுக்கு படிக்க முடியுமோ படிங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ பிஜிக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு நிறைய சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறத ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வைங்க அப்படின்னு. ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வச்சா தான் நமக்கு பிஜிலேயுமே என்ன பண்ணும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு தான் நமக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரியும் சரிங்களா. அதனால் அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு உங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.